கோரிக்கை என்ன புதுசாக வந்து அவங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இருந்து அவங்க கேட்கறது தான் அதே அந்த அவங்க உடைய கண்ணீரும் கதறலும் தான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருந்திருக்கு. இப்போ 31 நாட்கள் ஆயிடுச்சு இது ஸ்ரீமதி இறந்து. இப்போ பல சந்தேகங்களை வந்து ஊடகத்தின் வாயிலாக அல்லது மக்கள் மன்றத்தின் வாயிலாக நாங்கள் எழுப்புகிறோம், அம்மாவும் கேட்குறாங்க. ஆதாரத்தோடு தான் நம்ம காட்டுறோம். நம்ம வந்து இப்போ தற்கொலை செய்வதற்கான காரணம் ஒன்றும் இல்லை, இவங்க சொல்கிறது மாதிரி இருந்தது இல்லை. ஒருவேளை தற்கொலைனாலும் இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியது இல்லை. எதனால் தற்கொலை செஞ்சாங்கிற காரணத்தை எங்களுக்கு காட்டி நிரூபிச்சிருந்தா போதும். இப்போ ஒரு கடிதம்ன்றாங்க, இப்போ பாருங்கள், பிணவரையிலிருந்து அவள் பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்தா விழுந்து கிடக்கும்போது இறந்து கிடக்கும்போது முதல்ல எதை எடுத்து கை சட்டப்பையில் எது இருக்கான்னு பார்ப்பீங்க, அதுதானே நியாயம். அந்த பிணவரையில் அவள் போட்டிருந்த தோடு இல்லை, மூக்குத்தி இல்லை, கையில் போட்டிருந்த வளையல் இல்லை, காலில் போட்டிருந்த கொலுசு இல்லை, எல்லாம் கலட்டப்பட்டிருக்குன்னா அப்போ உடைக்குள்ளே இருந்த அவன் உடையிலிருந்த அவர் சட்டப்பையிலிருந்த கடிதத்தை எடுத்துக்கணும் இல்லை. விழுந்த இடத்துல எடுக்கலை, மருத்துவமனையில் போய் மருத்துவர்கள் சோதிக்கும் போது எடுக்கலை, பிணவரைக்குள்ளே போய் இருந்து ஒரு கடிதம் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு இருந்ததுன்னா இது எவ்வளவு ஒவ்வொன்றுலேயும் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது பாருங்க. இப்போ அவள் தற்கொலையை பண்ணிக்கிட்டு தற்கொலை தான் போய் தேடி பார்த்துக்கிறேங்கன்னா அவள் தங்கியிருந்த அறையை போய் அம்மா அப்பா பார்க்கணுங்கும்போது தரணம திறந்து இல்லாமல் எதுக்கு வலுத்த டைம் அவள் காவலர்கள் வந்து இழுத்து பூட்டி கதவை சாத்தி பூட்டு போடணும், எதுக்கு போடணும்? இப்போ ஒரு இறந்து போயிட்டா அதில் பெற்றோரே வந்து சேரலை, அந்த நிர்வாகிகள் யாருமே வரலை, அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான காவலர்கள் அங்கே வந்து குவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, குவிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே இந்த மரணத்தில் வந்து நமக்கு பல கேள்விகளை எழுப்புது, பல ஐயங்களை எழுப்புது. இதை வந்து குறிப்பாக தமிழக அரசு இதை நியாயமாக அணுகி இருந்தால் இது எளிதாக இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்திருக்கலாம். இது கொலையா தற்கொலையா என்னென்னு நம்ம கேட்குறது ஒரு நியாயமான பிள்ளை இல்லை, நமக்கு திருப்பி வரப்போறதில்லை. ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இன்னும் இனிமேலும் பல ஸ்ரீமதிகள் உருவாயிராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தான் நம்ம வழிவகுக்கணும். அதனால் அது இவங்க வந்து மேலும் மேலும் அதை காலம் கடத்திக்கிட்டு போகிறது வந்து இது ஏற்புடையது இல்லை. இப்போ நமக்கு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் அப்படிங்கிறது இது எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். காவல்துறைக்கும் சிபிசிஐடிக்கும் ரெண்டுக்குமே தலைவர் யாருன்னா பொறுப்பு யாருன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான், முதல்வர் தான். அவருக்கு கீழே இயங்குகிற காவல்துறையின் விசாரணை சரியில்லைன்னு சிபிசிஐடிக்கு மாற்றினா இப்போ நமக்கு என்ன கேள்வி இருக்குது? அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற காவலர்கள் காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, சிபிசிஐடிக்கு மாற்றுறீங்க, அதை மாற்றுறீங்களா காலம் கடத்துறீங்களா? மாற்றுறீங்களா எங்களை ஏமாத்துறீங்களாங்கிற கேள்வி வருது. இப்போ இதுக்கு அப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க, அது விசாரித்து வரட்டும்ன்ட்டு நாங்கள் பொறுமையாக இருக்கணும். அப்போ அதுக்காக தானே அது பயன்படுது. இப்போ ஒரு கேள்வி, ஒரு மாவு அது இட்லியாக சுட்டா எப்படி வரும், தோசையாக சுட்டா எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும், சுடுற ஆள் ஒருத்தர் தானே. இந்த இரண்டு துறையினுடைய தலைவர் யார்? அப்போ என்னவா எங்களுக்கு நீதி கிடைக்கும்? சிபிசிஐடி விசாரித்து சொல்கிற நீதியை வந்து அந்த தீர்ப்பை வந்து அந்த அது வெளிக்கொண்டு வர போகிற நீதியை வந்து காவலர்களை காவல்துறையால் கொண்டு வர முடியலையா? இது இது எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்கள். நம்ம எழுப்புகிற கேள்விக்கு வந்து பதில் சொல்லாமல் அதை காலம் கடத்தி பெற்றோர்கள் மீது குறைய சொல்கிறது, பள்ளி நிர்வாகத்தின் மேலே எந்த குறையும் இல்லை அப்படின்னா, இப்போ கைது செய்யப்பட்டவங்களுக்கு இந்த கொலைக்கு ஏதாவது இந்த மரணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தற்கொலைக்கு அவங்க தூண்டுனாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்கீங்களா இல்லை எப்படி? தற்கொலை வச்சுக்கிறோம், தூண்டுனாங்களா எப்படி? இந்த கொலைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த தற்கொலைக்கு இதுக்கும் இந்த மாதிரி காரணம் இருக்குன்னா அது 30 நாளில் நிரூபிச்சிருக்கலாம்ல. அப்போ எங்களுக்கு ஆமாம் அவங்க சொல்கிற காரணம் நியாயமாக இருக்குன்னு நாங்கள் விலகியிருப்போம்ல. அது அது எப்படி பார்த்தாலும் அதில் தவறு நடந்துச்சு, அதை அதிகாரத்தை வச்சு மறைக்க நினைக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்பவும் முதலாளிகளுக்கு வேலை செய்கிற ஏவலாளிகளாக மாறிட்டதுனால அது காவல்துறையும் கைகேற்றி வேலை செய்யுது, அதிகாரமும் அதுக்கு வேலை செய்யுது. ஏன்னா இங்கே தொடக்கத்திலிருந்தே நீண்ட காலமாக முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் நிறுவப்படுதே ஒழிய அடித்தட்டு மக்கள், அப்பாவி மக்கள், உழைக்கும் மக்கள் மக்களுக்கான அதிகாரம் இங்கே நிறுவப்படலை. அதை இந்த ஸ்ரீமதி நிகழ்வும் நிரூபிக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். வேறு
பள்ளி மாணவர்கள் மட்டுமா? ஏறக்குறைய இப்போ 6 மேற்பட்ட காவலர்கள் தற்கொலை செஞ்சுருக்காங்க. இது காரணம் என்ன? அழுத்தந்தான் பள்ளி. இப்போ ஸ்ரீமதியுடைய மரணத்தை விடுங்க, பொதுவாகவே வந்து மதிப்பெண்களை வச்சு பிள்ளைகளினுடைய அறிவை மதிப்பிடுகிற ஒரு போக்கே தவறானது. அது என்னுடைய நிலைப்பாடும் கோட்பாடும் கூட. இப்போ எல்லா இடத்துலையுமே பல்வேறு காரணங்களால் நம்ம பிள்ளைகள் வந்து உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. ஒரு பக்கம் போதை பழக்கம் பெருகி கொண்டு போகுது. நீங்கள் பார்க்குறீங்க, சாலையில் ஒரு பையன் வந்து அதிகமாக வந்து கஞ்சாவோ ஏதோ போதைப் பொருளை பயன்படுத்திட்டு வழியில் போகிறவங்களெல்லாம் அவர் மறித்து தகராறு செய்கிறத பார்க்குறீங்க. அது அவரோட குற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்கள் குற்றம், என் குற்றம், இங்கே கூடியிருக்கிற எல்லாருடைய குற்றம். சமூகம் குற்ற சமூகமாக மாறிடுச்சு. அதில் அவரை மட்டும் குறை சொல்லி எப்படி? விற்கிது வாங்கி குடிக்கிறார். விற்க வைக்கவன் யார்? விற்க அனுமதித்தது யார்? இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? அப்போ அந்த பையனை மட்டும் குறை சொல்ல எப்படி முடியாதோ, அப்படி இந்த இதில் இந்த பிள்ளைகள் உயிரை மாய்த்து கொள்ளுகிற புறச்சூழலை அகச்சூழலை நம்ம உருவாக்கி விட்டுட்டு அது வந்து அவங்க இறந்து போகிறாங்க கேள்வி எழுப்பிட்டு எப்படி சரியாக இருக்குது? அப்போ அது ரூசோ சொல்கிறது தான், நீ குற்றவாளியை பிடிச்சி தூக்கில் போடுறத முதல் நிப்பாட்டு. அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை பிடிச்சி தூக்கில் போடுங்கிறான். முதல்ல நம்ம பிள்ளைகள் இந்த செயலை செய்வதற்கு இந்த முடிவை எடுப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா அதை வேறோடு களையணும். அதுதான் இதுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை நான் அதை வந்து கண்டிக்கிறேன். அதை கண்டித்து ஏற்கனவே நான் சொன்னேன், அரசு அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் நியாயமாக நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். இந்த குற்றத்தை ஸ்ரீமதியோட மரணத்திற்கு நியாயமான காரணத்தை 3 நாளில் நீங்கள் சொல்லியிருந்தா இந்த கலவரமே வந்திருக்காது. மக்களுடைய கோபத்தை எப்படி சொல்லுவான்? உள்ளுக்குள்ளே இருந்த நெருப்பை வெளியில் எப்படி வெளிக்காட்டுவான்? நீங்கள் இந்த கலவரம் நடத்தலைன்னா இந்த நிர்வாகத்திற்கு 5 பேரை கைது செஞ்சிருப்பீங்களா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ முதல்ல நிர்வாகத்தின் மீது எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்ன நீங்கள் மறுபடியும் அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களை எப்படி கைது செஞ்சீங்க? போராட்டம் இல்லைன்னா நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்க மாட்டீங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் போராடணுங்கிற நிர்பந்தத்தை நீங்கள் தான் மக்களுக்கு கொடுக்குறீங்க, தள்ளுறீங்க எங்களை. நியாயமாக நீங்கள் விசாரிச்சுட்டு இருந்தால் நாங்கள் எங்கே வேலை வெட்டி விட்டு எதுக்கு போராடி ஜெயிலுக்கு போகணும்? அதில் நீங்கள் போகிற வரவெல்லாம் பிடிச்சி உள்ள போடுறீங்க. அதுங்க ஐஏஎஸ் எழுதி கொண்டிருக்கிற, ஐபிஎஸ் எழுதி கொண்டிருக்க பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அவங்களெல்லாம் என்னவா காட்டுறீங்க? இப்போ என்ன தெரியுமா, ஒரு தலைமுறைக்கு என்ன தவறு நடந்தாலும் போராடணுங்கிற எண்ணம் வரக்கூடாதுன்னு நீங்கள் விதைக்கிறீங்க, கட்டமைக்கிறீங்க. அதானே அதானே ஒரு அநீதி நடக்குதுன்னா எதிர்த்து கேட்க வராத, வந்தால் உன்னை உள்ளதுக்கு போடுவோம்னு சொல்கிறீங்க, அச்சுறுத்துறீங்க. எத்தனை பெற்றோர்கள் எடுத்து கதறாங்க, ஏப்பா 2 பிள்ளையும் தூக்கொண்டி உள்ளே போட்டாங்கப்பா அப்படின்னு. இப்போ நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, அதை நம்ம முறையிடத்தான் செய்ய முடியும். தயவு செய்து அவங்கள வந்து முதல்ல விடுவீங்க, வழக்கிலேருந்து விடுவீங்க, அவங்க படிப்பை தொடர விடுங்கன்னு. குற்றம் செஞ்சவன் எங்கேயோ இருக்கான். அதை விட்டுட்டு கலவரத்திற்கு காரணமானது விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த நீதியை வெளிக்கொண்டாரம் என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் இருந்த அரசா கலவரத்தில் ஈடுபட்டவங்க குற்றவாளியா? அது காலந்தாமத்தா அரசு குற்றவாளியா சொல்லுங்கள். அவங்க தரப்பு திசை திருப்ப கலவரத்தை கொண்டு போடுறாங்களா? அவங்களே அப்புறம் அதனால அது இந்த இடத்துல மிகப்பெரிய தவறை அரசு செஞ்சிருச்சு. அது என்னுடைய குற்றச்சாட்டு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நன்றி.